இன்னைக்கு நம்ம ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் நாலில் இருக்க சுயல் பகுதி பார்க்க போகிறோம் இயல் நாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செயல் பகுதி இருக்குது இன்பத் தமிழ் கல்வி கல்வி அழகே அழகு இன்பத் தமிழ் கல்வி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம கல்வி அழகே அழகு பார்க்க போகிறோம் கல்வி அழகே அழகு அப்படின்ற இந்த கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னா குமரகுருபரர் முதல்ல நம்ம நூல் வெளி பாத்திரலாம் குமரகுருபரர் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை குமரகுருபரர் வந்து படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குமரகுருபரர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை வந்து படைத்துள்ளார் சிற்றிலக்கிய வகைகள் மொத்தம் எத்தனைன்னா தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் வந்து இருக்கு கந்தர் கழிவென்பா கையிலை களம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் ஆகியன அவற்றுள் செலவாக சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்னா கந்தர் கழிவெண்பா கையிலை களம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இந்நூல் வந்து நீதி விளக்கம் என பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களுக்கு தேவையான நீதிகளை சுட்டி தான் இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா நீதி நெறி விளக்கம் அப்படின்ற பேர் வந்து பெற்றது அப்புறம் கடவுள் வாழ்த்து உட்பட நூற்றி ரெண்டு செய்யுள்களில் செய்யுள்கள் இந்த நூலில் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க நீதி நெறி விளக்கம் அப்படின்ற இந்த செயல வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் நூற்றி ரெண்டு செயல்கள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த நூல்ல அதாவது நீதி நெறி விளக்கம் அப்படின்ற இந்த நூல்ல பதிமூன்றாம் பாடல் வந்து நமக்குங்க இங்க பாட பகுதியை தந்து தந்திருக்காங்க நீதி நெறி விளக்கம் அப்படின்ற நூல்ல இருக்கிற பதிமூன்றாம் பாடல் தான் நமக்கு இங்க பாடப்பகுதிய தந்திருக்காங்க இப்போ நம்ம முன் பாக்கலாம் மனிதர்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகின்றனர் சொல்றாங்க மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களை அழகுபடுத்திக்க செயின் மோதிரம் இந்த மாதிரி எல்லாம் போறாங்க பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட்டு இந்த மாதிரி எல்லாம் போறாங்க பாத்தீங்களா தான் சொல்றாங்க மனிதர்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை அலை அணிகலன்களை வந்து பயன்படுத்துறாங்க அவை என்னென்னா தங்கம் வெள்ளி போன்ற விலை மதிப்பு மிக்க உலோகங்களாக செய்ய உலோகங்களால செய்யப்பட்டவையா இருக்கு ஆனா உண்மையிலேயே மனிதருக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய அணிகலன் எது அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ மனிதருக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய அணிகலன் எது அப்படின்னு நம்ம இந்த கவிதையில எப்போ பார்க்கலாம் கற்றோருக்கு கல்வி நலனே கலநல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூணுக்கு ஊன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா குமரகுருபரர் சொல்லும் பொருளும் கலன் அப்படின்னா அணிகலன் முற்று அப்படின்னா ஒளிர அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இந்த பாடலுடைய பொருள் வந்து பார்க்கலாம் ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகுட்ட வேறு அணிகலன் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி இது மாதிரி விலை மதிப்பு மிக்க உலோகங்களால் செய்யப்பட்டவ செய்யப்பட்ட மணிகளால் செய்யப்பட்ட அணிகலன்களுக்கு மேலும் அழகுட்ட வேற எந்த அணிகலன்களும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் கற்றோருக்கு கல்வி நலனே கலநல்லால் அதே மாதிரிதான் கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும் அதனால அழகு சேர்க்கும் பிற பிற அணிகலன்கள் கற்றோருக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க அதுதான் முழுமணி பூணுக்கு பூனுக்கு பூ வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் முளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகுட்ட வேறு அணிகலன் வந்து தேவையில்லை அதே மாதிரிதான் கற்றோருக்கு கல்வி நலனை கலனல்லால் மற்றொரு அணிகலம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் கல்வி கற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்ற கல்வியே வந்து ஒரு அழகு தரும் ஆகையால அதனால அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் வந்து அவருக்கு தேவையில்லை யாருக்குன்னா கற்றவர்களுக்கு வந்து அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த பாடலுடைய பொருள் மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ